டிஎன்பிஎஸ்சியில் பேமெண்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கான இம்பார்ட்டண்டான வீடியோ இது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் வரும் இல்லையா, அப்போ பேமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எஸ்பிஐ ஆன்லைன், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். டெபிட் கார்டுங்கிறது நம்ம ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுறது. அப்படி இல்லைனா எஸ்பிஐயில் இன்டர்நெட் பேங்கிங் லாகின் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணி அதில் அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு, ட்ரான்ஸ்லேஷன் பாஸ்வேர்டு இல்லைனா உங்களோட ஓடிபி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஃபார்வர்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் பேமெண்ட் ஃபார்வர்ட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம்டுன்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அது வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிட்டுன்னு அர்த்தம். அது கீழே பேமெண்ட் ஐடி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் பிரிண்ட் எடுக்கலாம். இப்போது நீங்கள் ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம்டுன்னு இருக்கும், பேமெண்ட் ஐடி இருக்கும், அப்ளிகேஷன் பிரிண்ட், இந்த மூணு ஆப்ஷன் வந்துட்டனாலே உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி வரல, நீங்கள் பேமெண்ட் கொடுத்துட்டீங்க, உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பரை போட்டு கொடுக்கும்போது பேஜ் வந்து திடீர்னு எரர் ஆகிடுது அப்படின்னா உங்களோட பேமெண்ட் வந்து எரர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் போயிருக்காது. அப்போ திரும்பி நீங்கள் என்ன பண்ணணும், ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி ட்ரை பண்ணணும். ஒருவேளை மறுபடியும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துட்டாங்க, ஆனால் பேமெண்ட் பெண்டிங் அப்படின்னு வருதுன்னா நீங்கள் ஒரு 6 to 12 hours வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த பேமெண்ட் வந்து மார்னிங் டைம் பண்ணிங்கன்னா ஈஸியாக பேமெண்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சு ஆனால் பெண்டிங்கில் இருக்குன்னா நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ 6 hours கழிச்சும் கிளியர் ஆகலை அப்படின்னா மறுபடியும் மல்டிபிள் பேமெண்ட் மறுபடியும் நீங்கள் பண்ணுங்கள். ஏன் 2 தடவை பேமெண்ட் பண்ணிங்க மறுபடியும் சக்ஸஸ் ஆகும். ஒருவேளை 2 times பேமெண்ட் பண்ணியும் ஆகலை அப்படின்னா நீங்கள் 3rd time பேமெண்ட்டும் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் பண்ணுற பேமெண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். இந்த பேங்க்கு நிறைய பேர் ஒரே நேரத்தில் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ளிகேஷனில் ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24 hours வெயிட் பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்கள் ஃபெயிலியராக இல்லை என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மல்டிபிள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களோட பேமெண்ட் ஐடி அப்புறம் கன்ஃபார்ம்டு இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வந்து பேமெண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பேமெண்ட் ஆகலை அப்படின்னு வெயிட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் டேட் முடிஞ்சிட்டுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கணும். அப்ளிகேஷனோட பேமெண்ட் லாஸ்ட் டேட் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பேமெண்ட் பண்ணிடணும் கண்டிப்பாக. நீங்கள் ஃபீஸ் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை தடவை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். 3 தடவை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணாமல் எழுதினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ அதையும் பார்த்துக்கங்க. லாஸ்ட் டேட் முடிகிறதுக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மார்னிங் டைமில் பண்ணிங்கன்னா ஈஸியாக பேமெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேட்டஸ்ட் அப்டேட் ஆப்பையும் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.